என்னது உன்னை தான் கேட்குறேன், என்னது இது? உன்கிட்ட தாண்டி பேசுறேன். என்னப்பா ஏன் கத்திட்டு இருக்க? அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? எனக்கு என்ன கொடுத்துருக்கா தெரியுமா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. சாய், தெரிஞ்சுதான் பண்றியா தெரியாம பண்றியா? கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியுதாமா உனக்கு? அத்தை, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன் அத்தை. எனக்கு கார்த்திக் கூட வாழ பிடிக்கல, அதனால தான் நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். என் மூஞ்சை பார்த்து பேசுறி. கார்த்திக், உன் மூஞ்சி பார்த்து பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை. என்னை ஏமாத்திருக்க, என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. இவ்வளோ நாள் நான் உன் கூட வாழ்ந்தேன்னு நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு. நான் என்ன பொய் சொல்லிட்டேன்? நீ என்ன தப்பு பண்ணியா? இத்தனை நாள் என் கிட்ட சொன்னதெல்லாம் போய். பிரபா யாருடா? பிரபா யாரு? யாரோ தண்ணி கேன் போடுறவரை கொண்டு வந்து போலீஸ் சொல்லி இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்த அது போய் இல்லையா? மா, தம்பி மேல எந்த தப்பும் இல்லைம்மா. தம்பி உதவின்னு வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். என்ன நீ மன்னிச்சிருமா? சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? உங்களெல்லாம் நான் எவ்வளோ நம்பினேன். கார்த்திக் என் கூட இருக்கும்போது கூட உண்மைதான் பேசிட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு உங்களோட சேர்ந்தானோ அண்ணிலேருந்து போய் தான் பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை? ஏய், உனக்கு என்ன வேணா என்கிட்ட பேசு. நான் கூப்பிட்டு வந்தப்ப தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? இது பேர், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆகாஷ் எல்லாமே சொல்லிட்டான். எங்க அப்பாவை கொன்னதுக்கு உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். ஆகாஷ் எவனோ ஒருத்தன், அவன் சொல்றதெல்லாம் நம்புவேன். உன் புருஷன் நான் சொல்ற நம்ப மாட்டேன்மா. இப்படியே சண்டை போட்டுட்டீங்கன்னா சண்டை பெருசாகுமா? தேவையில்லாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்கம்மா. இதை பாருங்க, இது எனக்கும் கார்த்திக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நீங்க நடுவில் வராதிங்க. நீங்க வந்தீங்க, உங்க மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோங்க. உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க சாய், நீ மரியாதை எல்லாம் பேசிட்டே இருக்க. சாய் பொறுமையா சாய், முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுதா? அது உன் புருஷன். அத்தை, இப்போ நீங்க யாருக்கு மரியாதை கொடுக்க சொல்றீங்க தெரியுதா? எங்க அப்பாவை கொன்னவனுக்கு. அத்தை சாய், நீ புரியாம பேசிட்டு இருக்கமா. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? மா, ஒரு நிமிஷம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க சாய். நான் இப்ப அவர் கூப்பிட்டு வர, மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும் சாய்? நீ மறுபடியும் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அவன் தாலி கட்டின புருஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ தாலி கட்டினா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணுமா சாய்? அவன் தொட்டு தாலி கட்டின புருஷன் சாய், கேட்டுதான் அவனும் சாய். இந்த மாதிரி ஒரு கொலைக்கார எனக்கு தாலி கட்டினதுனால நான் கூட வாழணும்னா அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. சாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சாய். நீ யாரு? உன்கிட்ட நான் எதுக்காக பேசணும் சாய்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு சாய். இங்க பாரு கார்த்திக், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சாய், உன் மனசை தொட்டு சொல்லு. உன் அப்பாவை நான் தான் கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? ஏன் சாய் பேசாமல் நினைக்கிற? இப்போ சொல்லு. இது வரைக்கும் நீ என்கிட்ட போய் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த. நீ சொன்னதுலேயே எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ எப்படி உன்னை நம்புறது? ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறேன். இத்தனை நாள் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம்ல. உங்கள் அப்பாவை நான் கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு வாட்டி கூட யோசிச்சு பார்க்கலையா? தேவையில்லாமல் பேசாத கார்த்திக். எங்க அப்பாவை யார் கொண்டு இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சே ஆகும். அது யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீ என் மேல கேஸ் கொடுப்பேன்றதுக்காக நான் இங்க வந்து இன்னும் பேசல சாய். நம்ம குழந்தை மேல நான் சத்தியமா சொல்றேன், உங்க அப்பாவை நான் கொலை பண்ணல.
அப்புறம் நீ கேட்கலாம், அது ஏன்டா இத்தனை போய் சொன்னேன். டாக்டர் நான் பார்த்தேன், உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னால் உனக்கும் குழந்தைக்கு ஹெல்த்துக்கு எதனா ப்ராப்ளம் வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரு போய் சொன்னேன். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்தது போய் சொல்லி அது இவ்வளோ பொய்யா வந்து நிற்கிது சாய். வேறு எதுவுமே இல்லை, சத்தியமாக நான் இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அப்பாவை நான் கொலை பண்ணல. நான் எதுக்காக கார்த்திக் உன்னை நம்பணும்? நீ தான் சார் என்னை நம்பணும். இது வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக நம்மள நீ மட்டும்தான், வேறு யாருமே நான் நம்பலை. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல சார். நிஜமா எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கூட, நான் கண்டிப்பாக அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வைக்கிறேன். சரி, என் மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரே நாள் டைம் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரி கார்த்திக், நான் ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் உனக்காக இல்லை. நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். அதுக்காக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஆனால் மைண்டில் வச்சுக்கோ, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. எப்போ சார் சொல்லுங்கண்ணா. என்ன தம்பி ரொம்ப நேரமா பூனையை பார்த்துட்டு இருக்க? நான் வேற என்னன்னா பார்க்க போறேன், மோஸ்ட் பெட் தான். உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் கிரிக்கெட்னு. கிரிக்கெட்ல ரொம்ப பிடிச்ச பிளேயர் ஆண்ட்ரூ ரசல். இப்போ ஆண்ட்ரூ ரசலும் மோஸ்ட் பெட்டும் சேர்ந்து மோஸ்ட் பெட்ல ஃப்ரீ ஸ்பின்ஸ் அண்ட் போனஸ் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரூ ரசல் ஒரு சீக்ரெட் ப்ரோமோ கோட் வச்சிருக்காரு இந்த ஐபிஎலுக்கு. அந்த ப்ரோமோ கோட் என்ன தம்பி? அந்த ப்ரோமோ கோட் நேம் ஹாப்பி. இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காரு. டெபாசிட் பண்ணி மெம்பரானா கம்பெனிலேருந்து பெரிய ப்ரைஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. டெபாசிட் பண்ண எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்யூபிள் கிஃப்ட்ஸும் ஆட்டோகிராஃப் போட்ட ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் கிடைக்குது. இப்போயே ஹாப்பி ப்ரோமோ கூட யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுங்கள். நான் இப்போயே போய் டெபாசிட் பண்ணுறேன். அதிகமாக டெபாசிட் பண்ணால் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் இப்போ ஐபிஎல் டீம் வந்துட்டுருக்கு, உங்கள் டீமை கிரியேட் பண்ணுங்கள், பெட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆண்ட்ரூ கூட விளையாடத்து கூட வாய்ப்பு கிடைக்கும், லைக் ஆவியேட்டர், ஜெட்எக்ஸ், கிராஷெக், அண்டர் பார், வேறு சில கேம்ஸ். மோஸ்ட் பெட்டில் ஆண்ட்ரூ கூட ப்ளே பண்ணி பைக் வாங்க. உங்களோட இந்த ஐபிஎல் மோஸ்ட் பெட்டு கூட தான். என்னடா அவசரம் சொல்லியிருந்தேன் தம்பி? இந்த ஆகாஷ் பெயிலில் ரிலீஸ் ஆகி வந்துட்டான்ப்பா. நானும் தண்டனையாக அத்தனை வருஷம் இருக்கேன், அவன் எப்படி வெளியே வந்தான் எனக்கு தெரியலப்பா. திடீர்னு என் தம்பி எஸ்ஐ தான்ப்பா ஃபோன் பண்ணி சொன்னானே. இவ்வளோ பெரிய கேஸ்லேயே பெயிலில் வந்துடானா கண்டிப்பாக அவன் பின்னாடி யாருனா இருக்கணும்ண்ணா. அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்போவே சொன்னேன், நீ நம்பினியா? அந்த ஆகாஷ் நாய் தான் வெளியே வந்துச்சுல, அவனை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு வச்சா உண்மையை சொல்ல போகிறான். ஐயோ அதெல்லாம் பண்ணாதண்ணா, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. அவனை வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும். நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் பண்ணுறியாண்ணா. நீ என்ன வேணால் சொல்லு, நான் பண்ணுறேன். நீ வா, நான் சொல்கிறேன். ஏறு வண்டியில். என்னண்ணா வரா வரா, சொன்ன மாதிரி நினச்சிடறேன். சட்டிய பொண்ணு, சட்டிய பொண்ணு. ஏண்டா நாய, உன்னை நம்பி என் காசை கொடுத்தான், என்னையே நீ ஏமாத்திரியா? எங்கடா என் காசு? சட்டையில கையண்ணா, சரியில்ல கையண்ணா. நான் காசு எது ஓட்டுட்டாங்களா? ஆசிலன்னு சொல்றாங்க, வரும்போது தருவோம். ஏய் யாரை ஏமாத்துற? இப்ப கூட பார்த்தா கத்த கத்தியா பணத்தை தும்பிட்டு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ போய் சொல்றியா? எங்கடா என் பணம்? என்கிட்ட காசு இருந்தா உன்னை விட குத்துணுமா? எனக்கு வேற வேலை கிடையாதா? உனக்கு தருவாங்க பொறுமையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏய், இந்த ஏரியாவுக்கே வட்டி விட்டு பணத்தை வாங்குறவன் நான், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? காசுலாம் தர முடியாதுண்ணா, எப்போ தர முடியும் அப்பதான் தர முடியும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏய், உங்ககிட்ட பணம் வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும்டா. அண்ணே, என்னண்ணே கார்த்திகோட சண்டை போட்ட உன்னே ஏமாத்திரானா? எல்லாம் அங்கேருந்து கேட்டுன்னு தானே இருந்தேன். ஆமாம், நீ எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்த? பெயில் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கண்ணே. கார்த்திக் கார்த்தின்னு சொன்ன உன்னே ஏமாத்திரான் பார்த்தியா? தம்பின்னு நினச்சேன், பணத்தை பார்த்த உடனே இவனுங்க மனசு மாறிடுது. இவனா நல்லவன் நினைச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால் எடுக்கணும். அண்ணே உனக்கு காசு தானே வேணும், நான் கார்த்திகிட்ட வாங்கி தரேண்ணே. ஏய் முதல்ல கையேறா, நல்லவன் நினைச்சேன் அவனே என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். நீ ஒரு அயோக்கிய பையன், உன்னை நம்ப சொல்றியா? அண்ணே அயோக்கிய பையன் தானே, இல்லைன்னு சொல்லலை. சாயோட அப்பா வேற யாரோ கொண்டுட்டு நான் ஜெயில போய் உட்கார்ல, காசு கொடுத்தா விசுவாசமா இருப்பேனே. உனக்கு காசு தானே வேணும், நான் கார்த்திகிட்ட வாங்கி தரேண்ணே. கார்த்திகிட்ட காசு கொடுத்ததுன்னா என்னாலே வாங்க முடியல, உன்னால எப்படா வாங்க முடியும்? கார்த்திகிட்ட இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்ல, யார் காரணம்னு நினச்சேன். எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். யாரா அவன்? யாருன்னு சொல்கிறத விட இன்னைக்கு உன்னை நேரில் கூப்பிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறேன், வரியா?
வரேன் தம்பி. வாங்க. இதே வீடு தானா? அண்ணே வாண. போங்க தம்பி, வரேன். தம்பி, கார்த்திக் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏய் வாடா, பெயில் கிடச்சவொடனே ஜாலியாக வெளியே சுற்றினுருக்கியா? என்னையே பார்க்க வராம? ஏய் வீடியோ பிடி சொல்லிட்டு உன்னை பார்க்க தான்டா வரேன். சரி, அதை விடு, பெயில் கிடச்சிச்சுல, ட்ரீட் வை. ட்ரீட்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்கள் சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். சொல்லு. கார்த்திக்கு ஒரு அண்ணன் இருக்கார், கார்த்திக்கும் அவருக்கும் சண்டை. இப்போ அந்த நம்ம சைடு. யாரா அண்ணே? டேய் இவர் என்னடா கூட்டம்? அந்த நான் தான் சொன்னேன்டா உங்ககிட்ட, கார்த்திக்கும் இவருக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு. கார்த்தி இவருக்கு ஏதோ காசு தரணுமா, அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் நம்ம பக்கம். டேய் அறிவு இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? கார்த்தி ஏன்டா இந்த அளவுக்கு காசு தரணும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னை வச்சு அவன் எல்லாத்தையும் போட்டு வாங்கியிருக்கான்டா. ஏய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம், மரியாதை வீட்டு விட்டு வெளில போயிடு. ஏய் இவ்வளவு நாள் கார்த்திக் பின்னாடி இருந்து எச்ச வேலை பார்த்தது நீதானா? ஒரு குடும்பத்தை பிரிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் கிளம்புடா, கிளம்பு. ஏய் உனக்கு என்னடா சொன்னேன், இன்னொரு வாட்டி என் ஃபேமிலிகிட்ட பேச ட்ரை பண்ணாத, அப்படி பேசினா உனக்கு வீடு பூந்து வெட்டுவேன்னு சொன்னா இல்லையா? வேற அவன் ஃப்ரெண்டா? அவன் எந்த கேஸில் உள்ளே போயிருக்கான்னு தெரியுமா? நீ உள்ளே போறியாடா சொல்கிறா. ஒழுங்கு மரியாதையாக என் ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், முடியாது அப்படிலாம் சொன்னேன். எனக்கு ஃபேமிலியே கிடையாது, உன்னை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த கத்தி என்ன? சொல்கிறேன் சொல்கிறேன். சாய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாய், இத்தனை நாள் கார்த்திக் தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டான்னு நினச்சிட்டு இருந்தல, அதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க ரெண்டு பேரும் தான். அண்ணா எனக்கு இவரை முன்னாடியே தெரியும்ண்ணா. எங்கள் அப்பா இறந்துட்டாருன்ற உண்மையை கார்த்திக் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னது இவர் தான். சாய், ஆகாஷ்க்கு பெயில் கிடைக்கணுன்றதுக்காக இவன் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கான். அண்ணா இவரே இதெல்லாம் பண்ணணும், கார்த்திக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? சாய் உனக்கு ஞாபகம் இருக்கான்னான்னு தெரியல, கார்த்திக் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணும்போது ஒருத்தன் பிரச்சனை பண்ணி வெளியே வந்தானே, ஞாபகம் இருக்கா? அது வேற யாரும் இல்லை, இவன் தான். பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க, உண்மையை சொல்கிறா? சொல்கிறான்ல. இல்லை சாய். சாய் என்னாச்சு சாய்? ஏய் வாடா, ஏய் வெளியே வாடா. ஐயோ என்ன பண்ற? என்னையே மிரட்டுறான், ஜெயிலில் போடுறேன்னு. இப்போ அவன் என்ன பண்றான் நான் பாக்குறேன். யோ லூஸ் தனமா பண்ணாதியா, இப்பதான் ஜெயிலிருந்து பெயில வந்திருக்கேன், திருப்பி ஜெயிலுக்குள்ள போகணுமா? அவன் எதாவது ஆயிடுச்சா யார் பதில் சொல்லுவா? டேய் இனி அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டான், வா நம்ம போலாம். கார்த்திக் எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிடல் கூட்டு போ ப்ளீஸ். அண்ணா இங்க வாணா, கை புடினா. தம்பி அவன கதவை சாத்திட்டு போட்டாங்கப்பா. கார்த்திக் என்ன விட்டு எங்கேயும் போகாது, என் கூட வேற ப்ளீஸ். சாய் நான் இங்கேயும் போக மாட்டோம், கூடியதான் இருக்கும், ஒரே நிமிஷம் நான் போயிட்டு வந்தேன்.